வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்சனி சிவஞானம். காலி முகத்திடலில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று 19 நாளாகவும் தொடர்கின்றது. நாட்டின் நெருக்கடி நிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காலி முகத்திடலில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று 19வது நாளாகவும் தொடர்கிறது. கடந்த தினங்களில் காலி முகத்திடலில் பாரிய அளவான மக்கள் இணைந்திருந்தனர். நேற்றிரவு குறித்த பகுதியில் கூடியிருந்த மக்கள் வெவ்வேறு செயற்பாடுகளின் ஊடாக தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். இதேபோலே தற்போதைய நெருக்கடி நிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி இன்று கண்டியிலிருந்து கொழும்பு வரை ஆரம்பிக்கப்பட்ட பேரணி ஒன்றே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அரசியல் நெருக்கடிக்கு பாராளுமன்றத்தின் ஊடாகவே தீர்வை பெற முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் வாரம் பாராளுமன்றத்தில் கொண்டுவர தீர்மானித்துள்ளோம். இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் ஜனாதிபதி குறிப்பிடும் கருத்துக்கள் மீது நம்பிக்கை இல்லை. அரசியல் நெருக்கடிக்கு பாராளுமன்றின் ஊடாகவே தீர்வு பெற்றுக் கொள்ள முடியும் என அரசாங்கத்திலிருந்து வெளியேறி சுயாதீனமாக செயற்பட பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் தேசவிதாரண தெரிவித்துள்ளார். இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என தெரிவித்த திசவிதாரண பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கு பொதுஜன பெரமுனவின் 66 உறுப்பினர்கள் மாத்திரமே ஆதரவு வழங்கியுள்ளார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் அரசாங்கத்தின் பெரும்பான்மை பலம் கேள்விக்குள்ளாகியுள்ளதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பதவி நீக்கி புதிய பிரதமர் தலைமையில் இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிக்க ஜனாதிபதி இதுவரையான காலப்பகுதியில் முன்னேற்றகரமான வகையில் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் ஜனாதிபதி குறிப்பிடும் கருத்துக்களில் நம்பிக்கை கிடையாது எனவும் காலம் கடந்தும் செயற்பாடுகள் மாத்திரம் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன எனவும் தெரிவித்தார். நாட்டு மக்களின் அரசியல் அபிலாசை குறித்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அவதானம் செலுத்தவில்லை என தெரிவித்த திசவிதாரண அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் வாரம் பாராளுமன்றத்தில் கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆளும் தரப்பின் பெரும் பெரும்பாலான உறுப்பினர்களும் ஆதரவு வழங்குவார்கள் என்பதை உறுதியுடன் குறிப்பிட முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். இடைக்கால அரசாங்கம் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கான யோசனைகளை முன்வைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்தை 6 மாதங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான யோசனையை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க முன்வைத்துள்ளார். நாட்டில் தற்போது காணப்படும் அரசியல் முட்டுக்கட்டை நிலையை முடிவிற்கு கொண்டு வருவதற்காக அவர் இந்த யோசனையை முன்வைத்துள்ளார். தனது யோசனைகளை கடிதம் ஒன்றில் தெரியப்படுத்தியுள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் பல கலந்துரையாடல்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட பின்னர் ஆழ்ந்த யோசனைக்கு பின்னர் காலி முகத்திடலில் உள்ள இளைஞர்கள் பெரியவர்களின் கோரிக்கைகளை மூத்த அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூகத்தின் பல துறை தலைவர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொள்ளும் முன்மொழிவை முன்வைத்துள்ளேன். இடைக்கால அரசாங்கமானது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கான யோசனைகளை முன்வைக்க வேண்டும். தேசிய கொள்கைகளுக்கான அரச பேரவையை ஏற்படுத்த வேண்டும். கொள்கைகளை வகுப்பது நடைமுறைப்படுத்துவது உட்பட அனைத்து விடயங்களிலும் அமைச்சரவை தேசிய கொள்கைகளுக்கான அரச பேரவையை கருத்தில் கொள்ள வேண்டும் என தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இருபத்தி 21வது திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டில் தற்போதுள்ள நெருக்கடிகளை தீர்ப்பதுடன் முன்வைக்கப்படும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான புதிய சீர்திருத்தங்களுடன் 20 மற்றும் 19வது திருத்த சட்டங்களை அடிப்படையாக கொண்டு 21வது திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்போதைய கோரிக்கைகளுக்கு அமைய புதிய திருத்தங்கள் உள்ளடக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின்போது இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
அத்துடன் இதற்காக அமைச்சரவை உபக்குழு ஒன்று திருத்த சட்ட முன்மொழிவுகளை நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சாந்த பண்டாரம் மற்றும் சுரேன் ராகவன் சுதந்திர கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சியின் நிலைப்பாட்டினை மீறி அமைச்சர் பதவிகளை பெற்ற சாந்த பண்டாரம் மற்றும் சுரேன் ராகவன் ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையினை நீக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாஸ்ரீ ஜெயசக்ர தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பதவி விலகாவிட்டால் அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கௌரவமாக வெளியேற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார். இடைக்கால சர்வகட்சி அரசில் பொதுஜன முன்னணி உறுப்பினர் ஒருவரே பிரதமர் பதவியை வகிப்பார் என டிவித்துரு ஹெல உரிமையவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன் வில தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இடைக்கால சர்வகட்சி அரசு தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன. புதிய பிரதமரின் பெயரை முன்கூட்டியே வெளியிட முடியாது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கௌரவமாக வெளியேற வேண்டும். அவர் பதவி விலகினால் அமைச்சரவை தானாக கலைந்துவிடும். அதன் பின்னர் கட்சித் தலைவர்களின் இணக்கப்பாட்டுடன் புதிய பிரதமர் தேர்வு இடம்பெறும். ஒருவரின் பெயர் தற்போது பரிசீலனையில் உள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் எதிரணிகளுக்கு இடையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் ஒரு வாரத்துக்குள் பதவி விலக வேண்டும். இல்லையெனில் ஐக்கிய மக்கள் சக்தி தயாரிக்கும் நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு 120 பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக 113 உறுப்பினர்களை சேர்க்கும் வரை பொறுமை காக்குமாறு மக்களிடம் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது 113 உறுப்பினர்களுக்கு பதிலாக 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கின்றது. எதிர்க்கட்சிகளில் உள்ள 64 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆளும் தரப்பிலிருந்து பிரிந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து மொத்த எண்ணிக்கை 104 உயர்ந்தது. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்குமாறு ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பிய ஆளும் தரப்பின் 10 உறுப்பினர்களுடன் மொத்த எண்ணிக்கை 114 ஆனது. 20வது திருத்த சட்டத்தில் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்த 3 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கான ஆதரவை விலக்கிக் கொண்டதையடுத்து மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 117 ஆனது. அமைச்சர் நாலக குணகேவா, டலஸ் அழகப்பெருமை மற்றும் சரித ஹேரத் ஆகியோரும் நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆதரிக்க உள்ளனர். அவர்களின் ஆதரவுடன் 120 எம்பிக்கள் எமது பக்கம் உள்ளனர். அகமதி துமாட்ட அஸ்வீமட்டு இடுநொதி எதுமாவ பலாத்காரின் தனுத்துறை ரந்தோகண்டு உற்சாகர. இலங்கைக்கு அவசர நிதி உதவி வழங்க இத்தாலி அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அந்நிய செலாவணி பிரச்சினை மற்றும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கும் இலங்கைக்கு அவசர நிதியுதவி வழங்க இத்தாலி அரசாங்கம் முன்வந்துள்ளது. அதன் அடிப்படையில் இத்தாலி அரசாங்கம் இலங்கைக்கு அவசர உதவியாக 125 மில்லியன் ரூபாவை வழங்க முன்வந்துள்ளது. இலங்கைக்கான இத்தாலிய தூதரகம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. குறித்த நிதியானது மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு வழங்கப்பட உள்ளதாக இத்தாலிய தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய மருந்து பொருட்களுடனான கப்பல் நாளை நாட்டை வந்தடைய உள்ளது. நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்து பொருட்களை ஏற்றி வரும் கப்பல் நாளை நாட்டை வந்தடைய உள்ளது. இந்திய கடனுதவியின் கீழ் 101 வகையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை இலங்கை பெற்றுக்கொள்ள உள்ளதாக சுகாதார அமைச்சர் பேராசிரியர் சன ஜெயசுமன முன்னராக தெரிவித்திருந்தார். கடந்த 22ஆம் தேதி இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். குறித்த சந்திப்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் மருந்து பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அவற்றை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு சுமார் 100 நாட்கள் வரை செல்லும். அதுவரை இந்தியாவிலிருந்து கடன் வழங்குதலின் கீழ் மருந்து விநியோகம் தொடரும் என்றும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை நெருக்கடியிலிருந்து மீள இறுக்கமான நாணய கொள்கை வரி அதிகரிப்பு மற்றும் நெஷ்கவுடனான நாணய மாற்று அவசியம் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது.
இலங்கை நெருக்கடியிலிருந்து மீள இறுக்கமான நாணய கொள்கை வரி அதிகரிப்பு மற்றும் நிகழ்வுடனான நாணய மாற்று வீதம் அவசியம் என சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்திய பதில் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் அலிசா ஃப்ரீ சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைக்காக வாஷிங்டன் சென்றுள்ளார். இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடனான சந்திப்பு இதுவரை முடிவடையாத நிலையில் அவை இன்னும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் நடவடிக்கையும் கடன் மறுசீரமைப்பும் சீனாவுடனான இருதரப்பு உறவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று மின்துண்டிப்பு அமலாகும் நேரங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் இன்றைய தினமும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக இலங்கை பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி ஏ முதல் எல் மற்றும் பி முதல் டபிள்யூ வரையான வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் முற்பகல் 9:30 முதல் மாலை 5:30 மணி வரையான காலப்பகுதியில் சுழற்சி முறையில் 2 மணி நேரம் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்துடன் குறித்த வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு மாலை 5:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரையான காலப்பகுதியினுள் சுழற்சி முறையில் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்துண்டிப்பு அமலாக உள்ளது. கொழும்பு நகர்பகுதியில் காலை 6 மணி முதல் 9 மணி வரையான காலப்பகுதியில் 3 மணி நேரம் மின்துண்டிப்பை அமல்படுத்த பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழு மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. சீமந்தின் விலை இன்று முதல் அதிகரித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 50 கிலோ சீமந்தின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 500 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 50 கிலோ நிறையுடைய சீமந்த மூடையொன்றின் புதிய விலை 2,850 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரை 4வது முறையாக சீமந்தின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் உள்ளூர் சீமந்தின் விலையை 100 ரூபாவினால் அதிகரிக்க உள்ளூர் சீமந்த நிறுவனங்கள் தீர்மானித்திருந்தன. அதேபோல் கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி 50 கிலோ சிமெந்த் மூடையின் விலை 350 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருந்த நிலையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் சிமெந்தின் விலை 50 கிலோ மூடைக்கு 500 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் மழைக்கான சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மேல் மத்திய சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. குறிப்பிட்ட பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. தென் மாகாணத்திலும் களுத்தறை மாவட்டத்திலும் பல இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் அமெரிக்க தூதுவர் ஆராய்ந்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சுங் மற்றும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பு தூதுவர் தங்கியுள்ள விடுதியில் இடம்பெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சி வி விக்னேஸ்வரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா என தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதன்போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் அமெரிக்க தூதுவர் ஆராய்ந்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சர் பிரதமர் பதவியிலிருந்து விலகப் போகுவதாக எந்த ஒரு குழுவுக்கும் அறிவிக்கவில்லை என சிரேஷ்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இன்னும் பெரும்பான்மையான பாராளுமன்ற ஆசனங்களை கொண்டிருப்பதால் பிரதமர் பதவியிலிருந்து விலகப் போவதாக எந்த ஒரு குழுவுக்கும் அறிவிக்கவில்லை என பிரதமர் அலுவலக சிரேஷ்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள், சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மத குழுக்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் இன்னும் 100க்கும் அதிகமான ஆசனங்களை சபையில் வைத்துள்ளதால் தனது ராஜினாமா குறித்து கலந்துரையாடி இருக்கவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு
उदयन कंपन विलविन प्रदमर अलवलग अधिकार अनावश्य सब कुछ पदवी विलगन उदयन कंपन ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச திறமையற்ற நிர்வாகி என்பது உறுதியாகியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மனுசநாணிக்கார தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு எதிர்க்கட்சி என்ற முறையில் ஏதாவது செய்யுங்கள், அதனை உடனடியாக செய்யுங்கள் என்று மக்கள் எம்மிடம் கோரிக்கை முன்வைக்கின்றன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுசநாணிக்கார தெரிவித்துள்ளார். हेट नम लक्ष्य जनता चांदे दूनाट पास पनासर लक्ष्य चांदे दूनाट पास विश्वनी संशोधन सम्मत करसी पनास अटक बहुत तुने पार्लमेंट सम्मत कर लीला मे गोटाबे राजपक्ष महत्या मेतन गिनेवा उड़ीवे जनाधिपति गोटाबाय राजपक्ष கோட்டாபாய ராஜபக்ச ஒரு திருடர் கொலைக்காரர் கொள்ளைக்காரர் ராஜபக்சர்களின் குடும்பமே கொள்ளையடிப்பதற்காக வந்த குடும்பம் என்பதை நாம் முன்கூட்டியே கூறினோம் தேர்தலுக்கு முன்பும் கூறினோம் தேர்தலுக்கு பின்னரும் கூட ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச திறமையற்ற நிர்வாகி என்பதை நாம் பலமுறை தெரியப்படுத்துவதற்கு முயற்சித்தோம் தற்போது மக்களே கோட்டாபாய ராஜபக்ச ஒரு தோல்வியடைந்த நபர் என்பதை உணர்ந்து கொண்டுள்ளனர் அவரால் எதையும் செய்ய முடியாது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர் இதனால் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு வாக்களித்த 69 லட்சம் மக்களும் அவர் ஜனாதிபதியாவதற்கு உடந்தையாக இருந்த மத தலைவர்களும் தற்போது கோட்டாபாய வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர் මේ මැතිවරණයට ඉස්සෙල්ලක් කිව්වා ඒ වගේම මැතිවරණයෙන් පස්සේ මේ ගෝඨාභය රාජපක්ෂ කියන්නේ වැඩබැරි ෆේල් වැඩක් කරගන්න බැරි කෙනෙක් කියන එක හරින් ප්‍රනාන්දු මන්ත්‍රීතුමා අපි මෙතනට ඇවිල්ලා සමගි ජන බලවේගයේ විදියට ඔබට තේරුම් කර දෙන්න උත්සාහ කළා उपरमानीपुर राजपक्ष महत्याट विरुद्ध विशाल जनता विरोधता जनाधिपति गोटाबाय राजपक्ष असमंद अंगं वह
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மூன்று நிக்காயக்களினதும் தலைமை பீடாதிபதிகளுக்கு ஜனாதிபதி பதில் கடிதம் அனுப்பியவளை இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதைய நெருக்கடிக்கு தற்காலிக மற்றும் நிலையான தீர்வுகளை வழங்குவதற்கான முறையான அணுகுமுறையை அரசாங்கம் மேற்கொண்ட நிலையில் அதன் பலன்களை பெற்றுக்கொள்ள சிறிது கால அவகாசம் தேவை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சித் தலைவர்களுக்கும் மூன்று நிக்காயக்களின் தலைமை பீடாதிபதிகளால் கடந்த 20 அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் ஊடகங்களுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள உடனடி பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண நாங்கள் ஏற்கனவே பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். மக்கள் எதிர்கொள்ளும் மிகவும் கடினமான வாழ்க்கை நிலைமைகளை பற்றி நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. தினசரி புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் நிபுணர்களின் உதவியுடன் நான் அமைச்சரையுடன் இணைந்து பணியாற்றுவேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களுக்கு அத்தியாவசிய உணவு, மருந்து, வீட்டு எரிவாயு மற்றும் பல்வேறு எரிபொருள் வழங்குவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே தீவிர கண்காணிப்பில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. என்னால் நியமிக்கப்பட்ட புதிய நிதி அமைச்சர், மத்திய வங்கியின் புதிய ஆளுநர் மற்றும் திரிசிரியின் புதிய செயலாளர் ஆகியோர் சர்வதேச நிதி நிபுணர்களின் வழிகாட்டுதலின் கீழ் சம்பந்தப்பட்ட சர்வதேச நிதி நிறுவனங்களுடனும் நட்பு நாடுகளுடனும் கலந்தாலோசித்து தேவையான நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்து வருகின்றது. இதன் விளைவாக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இந்திய அரசு ஏற்கனவே நேர்மறையான பதிலை அளித்துள்ளதுடன் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு அடுத்த சில வாரங்களில் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை எதிர்வரும் சில வாரங்களில் தற்காலிக தீர்வுக்கு செல்ல முடியும் என நான் உறுதியை அளிக்க நம்புகின்றேன். நான் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் புதிய அரசியலமைப்பை உருவாக்க சட்ட நிபுணர்கள் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. இந்த குழு சுமார் 2 வருடங்களாக பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு குழுக்கள் மற்றும் நிபுணர்களுடன் விரிவாக கலந்துரையாடி புதிய அரசியலமைப்பு ஒன்றுக்கான வரைவுகளை தயாரித்து வருகின்றது. அந்த வரைவுகள் தயாரிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டு வருவதாகவும் குழு எனக்கு தெரிவித்துள்ளது. இவ்வாறாக தயாரிக்கப்பட்ட வரைவு கிடைக்கப்பெற்றவுடன் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகாரத்தின் பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வரைவின் நலனை உங்களுக்கு அனுப்புகின்றேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதில் நான் உறுதியாக உள்ளேன். நீங்கள் குறிப்பிட்டுள்ள அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தை நீக்குவதற்கு நான் ஆதரவளிப்பதாகவும் பாராளுமன்றத்தில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் ஜனாதிபதியும் பாராளுமன்றமும் இணைந்து அத்தகைய திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அன்புடன் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு தமது பங்களிப்புகளை எதிர்பார்த்து அனைத்து கட்சி மாநாட்டுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும். அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொண்டு நாடு எதிர்கொண்டுள்ள நிலையிலிருந்து மீட்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தூய்மையான எண்ணத்துடன் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு
வணக்கம்.